ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ணன் ஃப்ரம் கிருஷ்ணபாக்கடம்லேருந்து. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ரெண்டு பார்ட் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காமன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். செகண்ட் பார்ட்டில் ஒரு சில பேசிக் சம்ஸ்லாம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெண்டு பார்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இந்த மூணாவது பார்ட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில டேர்ம்ஸ் வந்து நான் டைரெக்டாக அதில் சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் பேஜில் நான் முதல் ரெண்டு பார்ட்டுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம டேரக்டா சம்மு பண்ணலாம். ஸோ இது வந்து என்னது, பார்ட் 3. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து என்னது உங்களுக்கு பார்ட் 3. ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டு சம் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 3000. ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ தனி வட்டி கேட்குறாங்க ஆன் ருபீஸ் எவ்வளவு, 3000. ஓகேங்களா? அட் 6 1/4%, எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ வட்டி விதத்தில், 6 1/4% வட்டி விதத்தில். ஓகேவா? பர் ஆனம். ஓகேவா? ஸோ வருடத்துக்கு. ஓகே, ஃபார் த பீரியட் ஃப்ரம் 4th February 2005 டு April 18, 2005. ஓகேவா? ஸோ அவள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம சம்மில் எப்படி கொடுப்பாங்க, அவள் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டி வீதம், ஓகேவா, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வட்டி வீதம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க, காலம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? எத்தனை வருடத்துக்கு அந்த வட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வருடத்தை மென்ஷன் பண்ணாமல் பர்டிகுலர் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பீரியடு டு இந்த பீரியட், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. அது எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சம்மன் நம்ம. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி டக்குனு கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஆனால் டக்குன்னு என்ன பண்ணிட்டுனா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ, ஐயோ என்ன அப்படி கேட்டுருக்காங்களே, சம்மு கொஞ்சம் கஷ்டமோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாடல் சம் எடுத்துருக்கேன். ஒன்றுமே கிடையாது, மொத்தம் வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கொடுத்தா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்ம்னால் போய் 1, 2 அப்படின்ட்டு நம்ம எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பீரியடு டு இந்த பீரியட். ஓகேவா? ஸோ 4th February 2005 April 18, 2005 இதுக்கு உண்டான வட்டி மட்டும் எவ்வளவு, ஏன்னா இதுக்கு உண்டானதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, காசு வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த பீரியடுக்குள்ளே இருக்கிற வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது, இதிலிருந்து இதுக்குள்ள மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குது, டோட்டல் டேஸ் எத்தனை அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் இது என்ன 2005, இதுவும் 2005. ஸோ இயர் சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தான் நடந்திருக்கு. எப்போ, 4th February April 18 வரைக்கும். ஓகேவா? ஸோ February 4 April 18 உள்ள எத்தனை நாள் டோட்டலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன டோட்டல் டேஸ், டோட்டல் டேஸ் எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் பாருங்கள், 4th February அப்போ பிப்ரவரியில் மொத்தம் எத்தனை நாள், 28 நாள். ஓகேவா? ஸோ 29 நாள் எப்போ வரும் உங்களுக்கு, லீப் இயராக இருந்தால் மட்டும்தான். ஸோ 2005 லீப் இயர் சான்ஸ் கிடையாது, ஏன்னா 4 நாள் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ என்ன, 28 நாள் தான். ஸோ ஆல்ரெடி என்னது, 4 நாள் முடிஞ்சிருச்சு. அப்போ மொத்தம் எத்தனை நாள், 24 நாள். ஓகேவா? ஸோ 24 நாள் ப்ளஸ் அடுத்து பிப்ரவரி என்னது, மார்ச் முழு மாதம் அப்படியே. ஓகேவா? இப்போ மார்ச் எத்தனை நாள் உங்களுக்கு, 31. ஓகேங்களா? ப்ளஸ் ஏப்ரலில் எத்தனை நாள், 18 நாள். புரிஞ்சுங்களா எப்படின்ட்டு? ஸோ அந்த டேஸ் மொத்தம் டோட்டலாக கணக்கு போடுறீங்க. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், 4, 5, 5, 3, 7, 3, 6, 5, 7, 73. ஸோ டோட்டல் டேஸ் எத்தனை, 73 டேஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 73 டேஸுக்கு என்ன பண்ணணும், நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டைரெக்டாக 73 டேஸ்ன்னு கொடுக்காம இன்டைரக்டாக இந்த பீரியட் டு இந்த பீரியட்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆல்ரெடி நான் டேஸ் கொடுத்தா எப்படி போடணும், அதை வந்து இயராக கன்வெர்ட் பண்ணிட்டு போகணுன்ட்டு செகண்ட் பார்ட்டில் நான் சொல்லியிருப்பேன். டேஸ் கொடுத்தா எப்படி போகணும், இயர் கொடுத்தா நம்ம டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அது ஓகே. மந்த் கொடுத்தா எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று ஃபஸ்ட் பார்ட்டில் கிளியராக சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிள் சம் ரெண்டு சம்மை வச்சு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ என்னது, டேஸ் கொடுத்துட்டாங்களா? ஸோ நமக்கு என்ன, டைரெக்டாக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் என்ன, பிஎன்ஆர் டொரபை 100. ஓகே, இப்போ நம்ம என்னது, இது டேஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஓகே, பிஎன்ஆர் பை 100, பியோட வேல்யூவில் நமக்கு அசல் எவ்வளவு, நமக்கு 3000, கரெக்டா? ஓகே, அடுத்து என்னது, ஆரோட வேல்யூ எவ்வளவு நமக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 6 1/4%. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது, ஃப்ராக்ஷன் டைப்பாக மாற்றிக்கலாமா, பின்னமாக மாற்றிக்கலாமா, கலப்பு பின்னமாக இருக்குது, பின்னமாக மாற்றிக்கிறோம். ஸோ 4, 6, 24, 24, 1, 25, அப்போ 25/4%. அப்போ தான் உங்களுக்கு கேன்சல் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பிஎன், ஓகேவா, என் எவ்வளவு நமக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன பண்ணால், இயராக கொடுக்காம நமக்கு டேஸாக கொடுத்துருக்காங்க, அந்த டேஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், 73 டேஸ்.
ஸோ டேஸாக கொடுத்துனா என்ன பண்ணுவேன்னா இயராக மாற்றிக்கணுமா? ஏன்னா நமக்கு ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது இயராக இருந்தால் மட்டும்தான் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணோம், இல்லைன்னா நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 73 டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டேஸ்னாலே 365 டிவைட் பண்ணணும், மந்த் கொடுத்தா டிவைட் பை 12 மல்டிப்ளை டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் பார்ட் 1 இதெல்லாம் கிளியராக சொல்லியிருப்பேன், அதனால தான் பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 473 ஏன்னா இது ப்ரைம் நம்பர் டேரெக்டாக தான் அடிக்க முடியும். ஓகேவா? அப்போ 1/5. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 1/5. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டேரெக்டாக ஃபார்முல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பிஎன்ஆர் டிவைட் பை 100 பி எவ்வளவு நமக்கு? 3000. ஓகே, ஆர் எவ்வளவு, என் எவ்வளவு, என் வந்து 1/5. ஓகே, இன்ட்டு. ஓகே, அடுத்து ஆர் எவ்வளவு? 25/4. ஓகே, பை 100. ஓகேவா? 1/100. அப்போ 1/100. இந்த மாதிரி 1/100 தான் எழுத சொன்னேன், ஏன்னா கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவார், கேன்சல் பண்ணுவார், 00 கேன்சல், 00 கேன்சல். ஓகேங்களா? ஸோ 5/5 = 25. அப்போ என்ன, ஒரு உங்களுக்கு 30 × 5 எத்தனை? 150/4. இதை என்ன பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள். 1 நாள் 4, 3 நாள் 12, மீதி 3, 7 நாள் 28, மீதி 2 0 வச்சு போட்டால் 5. அப்போ 37.5 ருபீஸ். அப்போ எவ்வளோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு? ருபீஸ் 37.50. புரிஞ்சுங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு? ஸோ நார்மலாக போடுற மெத்தட் தான். என்ன இந்த பீரியட் டு இந்த பீரியட்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டேஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம எப்பயும் போல போட வேண்டியது, ஒன்றுமே பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அந்த இதில் எவ்வளோ டேஸாக டோட்டல் பண்ணுங்கள், அந்த டேஸை வந்து கால்குலேட் பண்ணி ஃபார்மில் அப்ளை பண்ணி நீங்கள் போட வேண்டியதான். புரிஞ்சுங்களா? அந்த சம்மு ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது, ஆனால் நாம் தான் கஷ்டமாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இதை நான் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் கரண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கிளாரிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும். ஓகே, அடுத்து பாருங்கள். ருபீஸ் 800 ஆனது. ஓகேவா? ஸோ எனது ருபீஸ் 800 ஆனது 3 வருடத்தில் தனிவட்டி வீதத்தில், ஓகேவா, தனிவட்டி வீதத்தில் 920 என மாறுகிறது. அதே தொகையில் வட்டி வீதத்தை 3% கூட்டினால், அதிகரித்தால், அசல் தொகையுடன் வட்டியும் சேர்த்து எவ்வளவு கிடைக்கும்? ரொம்ப 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 முக்கியமான சம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், டிஎன்பிசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. நிறைய டைம் இதே மாடல் சம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே கிடையாது, ருபீஸ் 800 ஆனது ஒன்றுமே இல்லை. நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிட்டனாலே ஒன்றுமே சம்மெலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சம்மை வந்து ரியல் லைஃப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க, ருபீஸ் 800 ஆனது, ஒரு அமௌண்ட் 800 இருக்குது, அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில், எத்தனை, 3 வருடத்தில், 3 இயர்ஸில் தனிவட்டி வீதத்தில் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 920 என மாறுகிறது. ஒன்றுமே கிடையாது, ஒரு 800 போய் ஒரு பேங்கில் டெபாசிட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஒரு 3 வருஷம் கழித்து அந்த 800 பணத்தை எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வரப்போ எவ்வளோ கிடைக்குதோ 920 கிடைக்குது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 3 வருஷத்துக்கு அப்புறம் 920 கிடைக்குதுங்க. இன்ட்ரெஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தனிவட்டி வீதத்தில், ஓகேவா, தனிவட்டி வீதத்தில் 920 என மாறுகிறது. ஓகே, அதே தொகையில், ஆனால் 920 நமக்கு வந்து 800 போடுறோம், 920 3 வருஷம் கழிச்சு எடுத்துறோம். ஆனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிக்க நம்மளாம் தெரியாது. ஏன்னா பேங்கில் போய் போடுறோம், மடி வருது, நம்மளால் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஓகேவா? ஆனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு 800 போட்டிங்க, 3 வருஷம் கழிச்சு 920 நம்ம என்ன பண்ணுறோம், வித் ட்ரா பண்ணுறோம், பேங்க்லேருந்து நம்ம எடுத்துறோம். ஓகேங்களா? அதே தொகையுடன் அதே தொகையில் நம்ம 800 போட்டோம் பார்த்தீங்களா, அந்த 800 வட்டி வீதத்தை 3% அதிகரித்தால், ஆனால் ஒரு வட்டி வீதம் போட்டு தான், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஓகேவா, ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 920 கொடுத்துருப்பாங்க. அந்த வட்டி வீதத்தோட சேர்த்து ஒரு 3% அதிகரித்தோம்னா அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த 800 920 மாறிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 900 மாறிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த 3% என்ன பண்ண முடியும், ஆட் பண்ணி நம்ம அதை கால்குலேட் பண்ண முடியும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்? ஸோ ஃபஸ்ட்டு 800 920 மாறிச்சா, ஓகே, அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு 920 மாறி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு என்ன பண்ணலாம், 3% அதிகரித்து, இப்போ 4% வீதத்தில் போட்டுருக்காங்கன்னா 4% ப்ளஸ் 3% 7% நம்ம கண்டுபிடிச்சோம்னா போதும், 800 கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு 3 வருஷத்துக்கு. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெருசால சம் எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப சிம்பிள் சம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 800 ஆனது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்னது, பி அசல் எவ்வளோ நமக்கு, ருபீஸ் 800. ஓகே, அசல் கண்டுபிடிச்சிட்டோம். இயர்ஸ் சொல்லியாச்சு. ஓகே, என் ஈக்குவல் டு எவ்வளவு, 3 இயர்ஸ், இயராகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, தனிவட்டி வீதத்தில்
ஸோ நமக்கு என்னது ஆறு தெரியுமா, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது ஓகேங்களா. ஆனால் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 920 ரூபா கிடைக்குதா, எவ்வளவு 920 ரூபா கிடைக்குதா, ஒன்றுமே கிடையாது. இதில் சிம்பிளாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் 800 ரூபா போடுறீங்க அமௌண்ட்டை, ஒரு 3 வருஷம் கழிச்சு 900 ரூபா உங்களுக்கு கிடைக்குதுன்னா சிம்பிள் இதில் எவ்வளோ நமக்கு வட்டி வந்திருக்கு, 120 ரூபா வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நமக்கு, 120 ரூபா. புரிஞ்சுங்களா, ஒன்றுமே கிடையாது. சம்பளம் ஒருத்தருக்கிட்ட நம்ம அமௌண்ட் கொடுக்குறோம், வட்டியோட சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கோ அதான் என்னது வட்டி. அப்போ என்னது 920 - 800, அப்போ எவ்வளவு 120. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 120. முடிஞ்சிங்களா. ஸோ சம்பளே தான் நமக்கு எல்லாமே இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷன் சம்பளே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா. ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100ஆ, எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 120 ரூபாயா, ஓகே. பி எவ்வளவு, 800 ரூபாயா. இன்ட்டு என் எவ்வளவு, 3 இயர்ஸா. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுமா, தெரியாது. டிவைட் பை 100ஆ. இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தேவையா, மீது எல்லாத்தையும் இந்த கொண்டு வந்துக்கலாமா. அப்போ 120 அப்படியே போட்டுங்க ஃபஸ்ட்டு. கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும் ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிறது என்னது 100 இருக்குது, அது மேலே இருந்தால் 100 ஆகிடும். இந்த பக்கம் என்ன இருக்குது, 800 இருக்கா, அப்போ கீழே வந்துடும். 800 × 3, ஏன்னா இது மேலே இருக்குது, 800 த்ரீயும் மேலே இருக்குது. ஈக்குவல் டு எக்ஸ், எப்போ இவ்வளோ அடிச்சு போடுங்க, 00 கேன்சல், 00 கேன்சல். 1 × 3 = 3, 4 × 3 = 12 ஓகேங்களா. ஸோ 40, அப்போ 1 × 8 = 8, 40. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 5%. ஏன் பர்சன்டேஜ் போடுறோம், நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ எக்ஸ் 5%னா அப்போ ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 5%. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோமா, 5% கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா கொஷின்ஸில் அதே தொகையில், அதே தொகையினால 800 ரூபாவில் வட்டி விதத்தை 3% கூட்டினால், 3% அதிகரிச்சுன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு என்னது, 5%க்கு தான் என்ன போட்டிருக்காங்க, இந்த 920 ரூபான்னு மாறி இருக்குது. இதோட 3% கூட்டணும்னா என்ன ஆகும், நம்ம மொத்தம் ஆட் பண்ணுங்கள், அப்போ 8%. அப்போ இந்த தொகைக்கு ஓகேவா என்ன பண்ண போகிறோம், 800 ரூபாய்க்கு ஓகேவா, 800 ரூபாய்க்கு 3 இயர்ஸுக்கு ஓகேவா, 3 இயர்ஸுக்கு 8%க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன கேட்குறாங்க, அசல் தொகையுடன் வட்டியும் சேர்த்து எவ்வளவு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அசலோட கூட்டி போட்டால் முடிஞ்சு போச்சு ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்ல என்னது, பிஎன்ஆர் 100ஆ, பி எவ்வளவு, 800 ஓகேங்களா. பிஎன் எவ்வளவு, 3 × 8 / 100ஆ, 00 கேன்சல், 00 கேன்சல் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன, 8 × 3 = 24, 24 எத்தனை உங்களுக்கு, 8 × 4 = 32, மீதி 3 × 8 = 2, 16 = 19, 8 × 3 = 2, மீதி 3 × 8 = 16 = 19. ஸோ 192 ரூபா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. அவன் என்ன கேட்குறான், அசல் தொகையுடன் வட்டியும் சேர்த்து எவ்வளோன்னு கேட்குறான். 3% அதிகரிச்சிச்சுன்னா, 3% அதிகரிச்சா 8% போட்டோம். அப்போ அசல் தொகையுடன் 800 ரூபாவோட இந்த 192 ஆட் பண்ணிங்க, 800 + 192 ஆட் பண்ண எத்தனை வரும் உங்களுக்கு, 992 ரூபா. புரியுதுங்களா எப்படி அமௌண்ட் போட்டிருக்கேன்ட்டு, 992 ரூபா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியுதுங்களா. ஸோ சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு, ஸோ ஒரு தொகையிலேருந்து இன்னொரு தொகைக்கு மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த சிம்பிள் என்ன ஃபஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது, சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கங்க, என்ன கேட்குறாங்கன்ட்டு ஃபஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன கேட்குறாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம பிரித்து எடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள் நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சாகணும் ஓகேங்களா. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கும் போது, இந்த இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் மாறுதுனாலே அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ வந்துருக்கு அதான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம கழிச்சு போகிறது இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஸோ நடைமுறையாக நீங்கள் வந்து பார்த்தாலே போதும் ஓகேங்களா. நம்ம லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணாலே நீங்கள் உங்களுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இந்த சம் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ அடுத்த 2 மாடல் சம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, அடுத்த 3 சம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 3வது சம் பாருங்கள், 4 வருடங்களில் 8% வட்டி வீதத்தில் எந்த தொகையானது ₹660 என மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, சம்மை ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரியல் லைஃப்பை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 4 வருடங்களில் ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, 8% வட்டி வீதத்தில் ஓகேவா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க, எந்த தொகையானது ஓகேவா. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, அசல் வந்து தெரியல ஓகேங்களா. அசல் தொகை வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொகையானது ₹660 என மாறும் கேட்குறாங்க ஓகேங்களா. ஒன்றுமே கிடையாது, ஒரு பேங்கில் போய் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு நமக்கு தெரியாது ஓகேவா. ஒருத்தர் வந்து பேங்கில் போய் டெபாசிட் அமௌண்ட் பண்ணியிருக்காங்க, நமக்கு அந்த எவ்வளோ அமௌண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் 4 வருஷத்துக்கு அப்புறம்
பணம் எடுக்கிறாங்க, 8% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியும், ஆனால் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. கடைசியாக அவங்க ஏடிஎம்லேருந்து டோட்டல் அமௌண்ட் எடுக்கிறாங்க, அந்த அமௌண்ட் நமக்கு தெரியும், ஆனால் எவ்வளோ அமௌண்ட் போட்டாங்கன்னு தெரியாது. அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் என்ன, எவ்வளோ அமௌண்ட் வந்து வீட்டில் ஒன்றுமே கிடையாது, வீட்டில் வந்து பையன் வந்து நம்ம அப்பா வந்து பேங்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, ஆனால் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பேங்கோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்படின்னு தெரியும், எவ்வளோ 8% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கன்னு தெரியும். அதேமாதிரி 4 வருஷத்துக்கு அப்புறம் பணம் அப்பா வந்து நம்ம என் பையன்ட்ட சொல்கிறான்னு வச்சுக்கலாம், நீ போய் பணத்தை எடுத்துருவாடான்னு சொல்கிறாங்க. பணம் எடுத்துகிட்டு வரப்போ நான் 660 ரூபா ஏடிஎம்ல டோட்டல் அமௌண்ட் வந்து பேங்கில் 660 ரூபா தான் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் எவ்வளவு அமௌண்ட் வந்து அப்பா டெபாசிட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அது மட்டும் தெரியாது, மீது எல்லாமே தெரியும். 4 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க போகிறேன்னு தெரியும், 8% இன்ட்ரெஸ்ட் அந்த பேங்க்லேயும் தெரியும், கையில் கடைசியாக வந்த மொத்த அமௌண்ட்டு தெரியும். ஆனால் நம்ம என்ன தெரியாது, நமக்கு தொகை, அதாவது அப்பா டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு தெரியாது. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சம்ஸ் வர்றப்ப நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி போடுங்க. எனக்கு பல மெத்தட் இருக்குது, எக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம போடுவோம், அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிற மாதிரி நார்மல் அமௌண்ட் வச்சு நார்மல் மெத்தட் வச்சு நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 660ங்கிறதே மறந்துடுங்க. ஓகேங்களா? நீங்கள் கடைசியாக போய் அப்பாவுக்காக ஏடிஎம்ல அமௌண்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 660 மறந்துடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிஎம் பி மதிப்பு வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்க போகிறேன். எவ்வளவு அசல் மதிப்பு வந்து 100 ரூபான்னு வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு நான் கடைசியாக கால்குலேட் பண்ணிவிட்டு மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நான் எப்படி போகிறோங்கிறது மட்டும் பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்பவம் வரப்போ எடுத்துமே என்ன பண்ணுறேன், பியோட மதிப்பு நான் அப்ராக்சிமேட்டாக சும்மா ஒரு தோராயமாக வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. எதுக்காகனா 100 ரூபா வச்சனா இந்த 4 வருஷத்தில் இதே பர்சன்டேஜ் இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ வருது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 660 ரூபா எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ பி மதிப்பு எவ்வளவு நமக்கு 100 ரூபா. ஓகே, என்னோட மதிப்பு எவ்வளவு 4 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8/100, சரிதானே? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், 00 கேன்சல், 00 கேன்சல். அப்போ 4 × 8 எத்தனை உங்களுக்கு 24, சாரி 4 × 8 எத்தனை உங்களுக்கு 32. ஸோ அப்போ என்ன நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நமக்கு 32 ரூபீஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், மொத்த தொகை கண்டுபிடிக்கலாமா? ஸோ மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, அப்படியே ஆட் பண்ணுறது தானே? அப்போ 100 ரூபா + 32 ரூபா இன்ட்ரெஸ்ட், அப்போ எவ்வளவு நமக்கு 132 ரூபா. ஸோ கண்டுபிடிச்சிட்டோமா, 132 ரூபா மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எப்படி எதுக்காக 100 ரூபா சப்போஸ் அசல் மதிப்பு இருந்துச்சுன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த வருஷத்துக்கு நமக்கு மொத்த தொகை 132 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம 660 ரூபா மொத்த தொகை கிடைச்சிருக்கா, அப்போ வந்து எவ்வளவு தொகை வந்து நம்ம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி போடணும்னா, ஒன்றுமே கிடையாது, 100 ரூபாய்க்கு. ஓகேவா? 100 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 132 ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ 660 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு, சிம்பிள். புரிஞ்சுங்களா? கடைசியாக 660 போட்டோம்னா நமக்கு கடைசியாக என்ன தொகைங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுமே கிடையாது, அடிச்சு போடுங்க, ஃபஸ்ட் ரெண்டாலே அடிச்சு போடுங்க, 6 × 2 = 12, மீதி 1, 6 × 2 = 12. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணால் 50 போட்டுக்கலாம், இது 10, இது 1 டைம், அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு 500 ரூபீஸ். ஓகே, புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நமக்கு என்னது தொகை, அதாவது பி மதிப்பு எவ்வளோ நமக்கு, அசல் மதிப்பு எவ்வளவு 500 ரூபீஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. என்னன்னா அந்த மதிப்பை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இது என்ன பண்ண போகிறோம், நம்ம அசல் மதிப்பை வந்து நீங்கள் நான் சொல்கிற மெத்தடு தான். ஓகே, அதுக்காக தான் ஒரு சின்ன குட்டி கதையாகவே சொன்னேன் நான். ஓகேங்களா? அப்பா வந்து அமௌண்ட் எவ்வளோ போட்டுருக்காங்கன்னா தெரியாது, ஆனால் அந்த பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்க போகிறோன்னு தெரியும், அந்த அமௌண்ட் எடுக்கிற அமௌண்ட்டு நமக்கு தெரியும், ஆனால் அப்பா எவ்வளோ டெபாசிட் பண்ணார்னு தெரியாது. இந்த மாதிரி இடத்துல நாமளாக ஒரு மதிப்பை வச்சு அப்பா 100 ரூபா போட்டிருந்தாருன்னா எவ்வளவு நம்ம கடைசியாக தொகை கிடைக்கும், மொத்த தொகை ரொம்ப முக்கியம், மொத்த தொகை கிடைக்குமோ அதுலேருந்து 600 ரூபாய் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிரும், அப்போ எவ்வளோ டெபாசிட் பண்ணாங்கிறது கிடைச்சிரும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். அப்போ நம்ம அசல் மதிப்பு எவ்வளோ நமக்கு, அப்போ டெபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு 500 ரூபா. 500 ரூபாய்க்கு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு 660 ரூபா கிடைச்சிரும், கடைசியாக மொத்த தொகை 660 ரூபா தான் கிடைக்கும். அப்போ அசல் மதிப்பு எவ்வளவு 500 ரூபா. புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்த சம் போலாமா, 4th சம்முக்கு. ஓகே, அடுத்து 4th சம் பாருங்கள். ஒரு தொகையானது 3 வருடத்தில் ₹725 ஆகவும் 4 வருடங்களில் ₹800 ஆகவும் மாறுகிறது எனில் அந்த தொகையாது. ஓகேங்களா? ஸோ நான் 3rd செம் நடத்திட்டு 4th, 5th எழுதியிருந்தேன். ஸோ இதோட மாடல் செம் ஒன்று எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் அதை அழிச்சிட்டு இன்னொரு செம் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு தொகையானது 3 வருடத்தில் ₹725 ஆகவும் 4 வருடங்களில் 800 ஆகவும் மாறுகிறது எனில் அந்த தொகையாது. ஸோ நமக்கு இந்த இடத்துல எதுவுமே கொடுக்க கிடையாது. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, இயர்ஸ் கொடுக்கல, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தொகை. ஓகேவா? அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து 3 வருஷத்தில் 725 மாறிடுச்சு. ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோம், அது எவ்வளோலாம் தெரியாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் 725 ரூபா இருக்குது, நம்ம ஏடிஎம்ல செக் பண்ணுறோம், 725 ரூபா இருக்குது.
மறுபடியும் அடுத்த வருஷம் ஒரு வருஷம் அடுத்து மூணு வருஷமாக நாலாவது வருஷம் போய் பார்க்குற 800 வந்திருக்கு. அப்போ அந்த தொகை நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்க கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன 3 வருஷத்தில் ஓகேவா, ஸோ 3 இயர்ஸில் எவ்வளோ மாறி இருக்கு நமக்கு 725 ரூபா ஓகேங்களா. ஸோ 4 வருஷத்தில் எவ்வளோவா அந்த அமௌண்ட் மாறி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அதே அமௌண்ட்டு 800 ரூபா மாறி இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ 3 வருஷத்தில் 725 ரூபா, 4 வருஷத்தில் 800 ரூபா. அப்போ அந்த 1 வருஷம் பிட்வீன் கேப்பில் எத்தனை வருஷம் இருக்குது, 1 வருஷம் இருக்கா, 3 வருஷத்துக்கும் 4 வருஷம். அப்போ அந்த 1 இயரில் எவ்வளோ ஏறி இருக்கு அதை பாருங்கள். 1 இயருக்கு அப்போ எவ்வளோ ஏறுது, 75 ரூபா ஏறுதா, ஏன்னா 725 ரூபாலேருந்து 800 ரூபா மாறி இருக்கு அடுத்த வருஷத்துலேயே ஓகேவா. ஏன்னா நான் 3வது வருஷத்தில் 75 ரூபா, 4வது வருஷத்தில் 800 ரூபா. அப்போ 1 வருஷம் கேப்புக்கு எவ்வளோ ஏறுது, 75 ரூபா ஏறுதா. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ ஏறி இருக்கும், 3 × 75 ஓகேங்களா. ஸோ புரிஞ்சு எப்படி போகிறேன்ட்டு, அப்போ 1 இயருக்கு வந்து 75 ரூபா, அப்போ 3 இயருக்கு அதே 3 இயருக்கு பார்த்தீங்கன்னா 3 இயருக்கு எவ்வளோ, ஏன்னா இந்த 725க்கு டோட்டல் அமௌண்ட்டு அசலோடு சேர்ந்து இருக்கு ஓகேவா. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். 3 வருஷத்துக்கு எவ்வளோ ஏறி இருக்கும், 3 × 1 வருஷத்துக்கு 75 ரூபா ஏறுது. அப்போ 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஏறுதுன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ 75 எவ்வளோ, 150, 150 ஒரு 75 ஏற்றினா 225 ஓகேங்களா. ஸோ அப்போ எவ்வளோ ஏறுது, 225 ரூபா 3 வருஷத்துக்கு ஏறி இருக்குது. அப்போ 3 வருஷத்தில் மொத்தம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, 725 ரூபா ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு, 225 ரூபா ஏறி இருக்கு. அப்போ அசல் மதிப்பதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா, சரிதானே. அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு, 725லேருந்து 225 கழிங்க, என்ன வரும் உங்களுக்கு, 500 வருமா. புரிஞ்சுங்களா எப்படின்ட்டு, ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பெருசாக நம்ம நினைக்கிறோம், ஒன்றுமே கிடையாது. சம்முக்குள்ளேயே தான் நமக்கு தேவையான ரெக்கர்மெண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே அழகாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், புரியுதுங்களா. ஸோ என்னென்னா இந்த கேப்பு, இப்போ சப்போஸ் இங்கே 5 இயர்ஸ் இருக்குன்னு வச்சிங்களா, அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணி நம்ம போடணும். ஏன்னா இந்த 3 வருஷத்துக்கு 725, 4 வருஷத்துக்கு 800, அப்போ 1 வருஷத்துக்கு 75 ரூபா ஏறுது. அப்போ இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளோ ஏறுது அப்படின்னு நீங்கள் போட்டுட்டிங்கனாலே 225 ரூபா. இந்த அமௌண்ட்லேருந்து இதை கழிச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ 4 வருஷத்துக்கு போடுங்க, 4 × 75 எவ்வளோன்னு போட்டுங்க ஓகேவா. 4 × 75 எவ்வளோ வரும் உங்களுக்கு, 300 வரும் ஓகேங்களா. அப்போ 800 ரூபாலேருந்து 300 கழிங்க, அது 500 ரூபா தான் வரும். ஸோ நீங்கள் இதை வச்சும் போடலாம், இதை வச்சும் போட்டுக்கலாம், புரியுதுங்களா எப்படி சம்மு போட்டிருக்கேன்ட்டு. அடுத்த சம் பார்க்கலாமா. ஸோ 5th சம் அதே மாதிரி தான், இதை ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ 5th இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகை மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ ரேட்டாக இந்த சம்மில் என்ன கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவை என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே நீ இந்த தொகையிலேருந்து தொகை மாறுது, ஓகே நீங்கள் அசல் மதிப்பு கண்டுபிடிச்சிட்ட, அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சிங்களா. ஒன்றுமே கிடையாது, நம்ம எல்லா ரெக்கமெண்ட் இருக்குது, அதை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எப்பயும் போல் கண்டுபிடிக்கிறதா ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இந்த சம்மில் என்னது, வெறும் தொகை மட்டும் தான் கேட்குறாங்க, அதுனா அசல் மதிப்பு மட்டும் தான் கேட்குறாங்க. இந்த சம்மில் என்ன கேட்குறாங்க, அசல் பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே கேட்குறாங்க ஓகேவா. ஸோ நம்ம எப்பயும் போல் அசல் எப்படி கண்டுபிடிச்சோமோ, இந்த ப்ரொசீஜர் எப்படி போட்டோமோ, அதே ப்ரொசீஜர் தான் இந்த சம்மோ. ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணி போடுறோமோ அது மாதிரி போட வேண்டியதான் ஓகேங்களா. ஸோ நான் இந்த சம் ட்ரா பண்ணிடுறேன். அதே தான், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது சடன் சம் ஆஃப் மணி ஓகேவா, அமௌண்ட்ஸ் டூ ருபீஸ் 1008 ஓகேவா, 1800 ரூபா இன் 2 இயர்ஸ். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபான்னு மாறுது ஓகேவா, எப்போ, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஓகேவா. ஸோ அப்போ 2 இயர்ஸ் எவ்வளோ மாறுது, 1008 ரூபா ஓகேவா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அண்டு 2 ருபீஸ் 1124 இன் 3.5 இயர்ஸ் எவ்வளவு, 3.5 இயர்ஸ் எவ்வளவு, 1164 ரூபா மாறுது ஓகேவா. ஃபைண்ட் த சம் அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. ஸோ அப்போ என்ன சம்முன்னு என்ன இந்த இடத்துல அர்த்தம், உங்களுக்கு தொகை தான் ஓகேங்களா, அதாவது அசல் மதிப்பு தான் சம்முன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம பி மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க, ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்றுமே கிடையாது, இப்போ எப்பயும் போல் போட்ட மாதிரியா, இப்போ 2 இயர்ஸு இங்கே 3.5 இயர்ஸா, அப்போ 1.5 இயர்ஸுக்கு எவ்வளோ மாறுது அப்படின்னு போட்டலாமா. ஏன்னா லாஸ்ட் சம்மில் 3, 4 பார்த்தா அப்போ 1 இயருக்கு எவ்வளோ மாறுதுன்னு பார்த்தோம். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும், 2 இயர்ஸு அடுத்து 1.5 இயர்ஸ் கழித்து 1164 ரூபாயே மாறுது. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளவு, 2 இயர்ஸு இது வந்து 3.5 இயர்ஸ், அப்போ 1.5 இயர்ஸா, அப்போ 1.5 வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இதை கழிச்சா தெரிஞ்சிருமா, 1164லேருந்து 1008 கழிங்க, என்ன வரும் உங்களுக்கு, ஸோ 14, 6 ஓகேங்களா. ஸோ 5, 1 ஓகேவா. ஸோ எவ்வளவு, 156 சரியா போச்சா ஓகே, 156 ரூபா ஏறி இருக்கு ஓகேங்களா. அப்போ 1.5 வருஷத்துக்கு 156 ரூபா ஏறி இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தேவை, 2 இயர்ஸுக்கு கால்குலேட் பண்ணால் தெரிஞ்சிருமா, அப்போ
ஒன்றரை வருஷத்துக்கு இப்போ ஒன்றுமே கிடையாது. 156 வந்து ஒன்றரை வருஷத்துக்குன்னா 2 இயர்ஸ், இப்போ ஒன்றுமே கிடையாது. 6.5 வருஷமாக எடுத்துக்கலேன், 6.5 வருஷமா, ஓகேவா? 6 மாதம் 6 மாதம் அப்படிங்க, 6.5 வருஷமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 3.5 வருஷம் இருக்கா? ஓகே, 3.5 வருஷத்துக்கு அப்போ 156 வந்து 3 நாள் வகுங்க, 6 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கிடச்சிடும். அப்போ இதை 4 ஆள் வகுத்தம், 4 ஆள் பெருக்குன்னா நமக்கு கிடச்சிடுமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் எதுக்காக 3 ஆள் வகுக்குன்னா நமக்கு 1.5 வருஷங்கிறதுனால தான், ஓகேவா? ஸோ முழு மதிப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். 1.5 வருஷங்கும் போது 6.5 வருஷமாக நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? அப்போ தான் ஈஸியாக வந்து 2 இயர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது 3 நாள், ஏன்னா இதில் எத்தனை அரை இருக்குது? 3 அரை இருக்கா? அப்போ 3 நாளாக டிவைட் பண்ணுறேன், அப்போ 1 அரைக்கு கிடச்சிடும், 6 மாதத்துக்கு நம்ம கிடச்சிடும், ஓகேவா? 1 3 3 5 3 15 2 3 6 52 ரூபா. எதுக்கு? 6 வருஷத்துக்கு எவ்வளவு? 52 ரூபா. அப்போ 2 இயர்ஸில் எத்தனை அரை இருக்குது? 4 இருக்கா? அப்போ 4 × 52 எவ்வளோ வரணும் உங்களுக்கு? 208 ரூபா. முடிஞ்சா? அப்போ இது 2 இயர்ஸுக்கு எவ்வளோ நமக்கு? புரிஞ்சுக்கலாம் எப்படி எப்படி போடுறேன்ட்டு. அப்போ 2 இயர்ஸுக்கு எவ்வளோ நமக்கு? 208 ரூபா, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன, இதில் வந்து 1008 டோட்டல் அமௌண்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 208 ரூபா இருக்குது, ஓகேவா? ஸோ இதுலேருந்து கழிச்சா நமக்கு என்ன கிடச்சிடும்? நமக்கு பி மதிப்பு கிடச்சிடுமா? சரிதானே? சரி, இது வந்து எத்தனை? ஓகே, 208 ரூபா. ஓகே, 1008 மைனஸ் 208 எவ்வளோ வரும்னு பாருங்கள், 0 0 8 800 ரூபா. ஸோ புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ பியோட மதிப்பு எவ்வளோ நமக்கு? 800 ரூபா கண்டுபிடிச்சிடும், அவ்வளோதான். ஸோ சம்படி நம்ம ஒரு இதை நம்ம கண்டுபிடிச்சிடும். அடுத்து என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பயும் போல் நீங்கள் போடுறது தான், ஓகேங்களா? ஸோ பெரிய டிஃபிகல்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, பி மதிப்பு எவ்வளோ நமக்கு? 800 ரூபா கிடச்சிருச்சு. இதை நம்ம போன சம் வந்து இதோட நம்ம நிறுத்திட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஓகேவா? ஸோ இந்த சம்மில் எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த சம் அண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்ம தேவை இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து பியோட மதிப்பு நமக்கு தெரியும், எவ்வளவு? 800 ரூபா தெரியும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன தேவை உங்களுக்கு? 2 இயர்ஸா? இதை வச்சே போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ 2 இயர்ஸ் எவ்வளவு நமக்கு? என் ஈக்குவல் டு 2 இயர்ஸ், ஓகேங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நமக்கு இதில்? 208 ரூபாயா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 208 ரூபா, ஓகேங்களா? ஸோ நம்ம கடைசி என்ன தேவை நமக்கு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? ஸோ நமக்கு பி மதிப்பு 800 ரூபான்னு தெரியும், என்னோட மதிப்பு 2 ரூபான்னு தெரியும், சாரி 2 இயர்ஸ்னு தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 208 ரூபான்னு தெரியும். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறீங்க, ஆரோட மதிப்பு எக்ஸ்னு வச்சுட்டு எப்பயும் போல் நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான், புரியுதுங்களா? ஸோ அதை நீங்களே போட்டுறீங்களா? எப்பயும் போல் நம்ம நார்மலாக போடும் பார்த்திங்க, அதே மெத்தட் தான். பிஎன்ஆர் டிவைட் பை 100 வச்சுட்டு நமக்கு என்னது? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ பி மதிப்பு எவ்வளோ நமக்கு? 800 ரூபா இன்ட்டு, சாரி, எஸ்ஐ மதிப்பு எவ்வளவு நமக்கு? 208 ரூபா, ஓகேங்களா? ஸோ இப்போ பி மதிப்பு அளவு 800 ரூபா இன்ட்டு என்னோடய மதிப்பு 2 ரூபா, சாரி 2 இயர்ஸு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது டிவைட் பை 100, இதோட கால்குலேட் பண்ணி நீங்கள் ஆன்சர் போடுங்க, புரிஞ்சுங்களா? ஸோ அது இந்த சம் நீங்களே போடுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் 6th சம் போடுறேன், ஓகேங்களா? புரிஞ்சுங்களா எப்படின்ட்டு? ஸோ இன்டைரக்டாக வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்தினா இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? டைரெக்டாக அதோட அமௌண்ட்டை கொடுக்காம இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கேப் இருக்குது அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 2 இயர்ஸாக, அப்போ 2 இயர்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடுங்க. இந்த சம் ஏன் சம் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 1.5 வருஷம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதுனால தான், ஓகேவா? முழுசாக 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கொடுத்தாலும் டேரெக்டாக நீங்கள் வந்து எடுத்து போட்டலாம், ரொம்ப சிம்பிளாக போட்டலாம், ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸ் சம் எப்படி போட்டோம் அதே மெத்தட் படி, ஓகேங்களா? இருந்தாலும் கொஞ்சம் 1.5 வருஷம் 3 மாதம் 3.5 வருஷம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது அரையாக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், 6th சம் ஒரு வருடத்தில் ₹5000 ஆனது 5500 என ஆகிறது, ஓகேவா? அப்போ 7000 தொகையானது அதே வட்டி வீதத்தில் 5 வருடத்தில் தனி வட்டியாது, ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுங்க ஒரு வருடத்தில், ஓகேவா? ஸோ என்னோட மதிப்பு என்னது? என்னோட மதிப்பு 1 இயர், ஓகே. 5000 ஆனது 5500 ஆகிறது, அப்போ 5000 ஆனது, அப்போ பியோட மதிப்பு எவ்வளவு நமக்கு? 5000 ரூபா. எவ்வளோ மாறுதுங்கிறாங்க? 5500 மாறுதுங்கிறாங்களா? 5000ங்கிறது 5500 மாறுதுங்கிறாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் நமக்கு? 5500 கழிச்சிக்கலாமா? ஏன்னா 5000ங்கிற அமௌண்ட்டு 5500 மாறுதுன்னு என்ன அர்த்தம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை கழிச்சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? அப்போ எவ்வளோ நமக்கு? 500 ரூபா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 500 ரூபா. அவன் என்ன கேட்குறாங்க? எனில் 7000, அப்போ என்ன கேட்குறாங்க? எனில் 7000 தொகையானது அதே வட்டி வீதத்தில்,
அதே வட்டி வீதம் தான் ஃபஸ்ட்டு வட்டி வீதம் தெரிஞ்சால் தானே அதே வட்டி வீதத்துக்கு நம்ம இது கால்குலேட் பண்ண முடியும். வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்கிறோம், அவ்வளோதான். வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சி அந்த வட்டி வீதத்தை இந்த 7000 இந்த 5 வருஷத்துக்கும் சப்ஸ்டிட் பண்ண சொல்கிறோம், அவ்வளோதான். ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, எப்பயும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100, ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது, 500, ஓகேவா? ஈக்குவல் டு பி மதிப்பு அளவு நமக்கு 5000, ஓகேங்களா? இன்ட்டு என்னோட மதிப்பு அளவு நமக்கு 1 இயர், இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது, பை 100, ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் மதிப்பு தேவையா? ஸோ எக்ஸ் மதிப்பு வேணும், மீது எல்லாத்தையும் இந்த ஒன்று எடுக்கலாமா? ஸோ இந்த எக்ஸ் மதிப்பு தேவை, மீது எல்லாத்தையும் இந்த ஒன்று எடுக்கிறேன். நான் 500 ஆல்ரெடி இருக்குது, ஓகேங்களா? இன்ட்டு இந்த 100 வந்து மேலே கொண்டு வந்துடுறேன், ஏன்னா கீழே இருக்குது, மேலே வந்துடும். ஈக்குவல் இந்த பக்கம் இந்த 5000 கீழே வந்துடும், ஏன்னா மேலே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 00 கேன்சல், 00 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல், 5 55 50. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளோ நமக்கு, 10%, ஓகேங்களா? ஏன்னா 10 வருது, நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது, எக்ஸோட மதிப்பு, ஓகேவா? ஸோ அப்போ ஆர் ஈக்குவல்ட்டு நமக்கு எவ்வளவு, 10%, புரியுதுங்களா? ஆர் ஈக்குவல்ட்டு எவ்வளவு, 10%. ஸோ அப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10% வட்டி விதத்தில் நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன், அந்த 5 வருஷத்துக்கு என்னென்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க 5000 மாறிக்கிறது இருந்து சொல்கிறது எதுக்காகனா, அதுலேருந்து நீங்கள் வட்டி விதத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அந்த வட்டி விதத்தை வச்சு நீ இந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, 7000. ஸோ பி மதிப்பு எவ்வளவு நமக்கு, 7000 தெரியும், ஓகே. ஆரோட மதிப்பு எவ்வளவு நமக்கு, 10%, ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, எத்தனை வருஷத்துக்கு, 5 வருஷம், என் ஈக்குவல் டு 5 இயர்ஸ். ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 10% தான் நம்ம கண்டுபிடிச்சு, ஓகேவா? இந்த 10% கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவன் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கான். அந்த கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த சம்முக்கு அப்ளை, இந்த ரெக்கொயர்மெண்ட்டுக்கு என்ன அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் நீங்கள் பிஎன்ஆர் கண்டுபிடிச்சிங்க, ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் எப்பயும் போல் போட்டு 7000 10% 5 இயர்ஸ் எவ்வளோ வரும்னு நீ கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ சம்ஸ் எப்படி புரியுதுங்களா, இன்டைரக்டாக ரெக்கொயர்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டைரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் சம்மே, ஓகேங்களா? இந்த மெத்தட் தெரிஞ்சிருச்சு, ஓகே, இதை வச்சு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி, ரொம்ப சிம்பிள், ஓகேவா? இதை அப்படியே அப்ளை பண்ணி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அவள் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? ஸோ அடுத்த சம் போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மோட புனி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம இது வரைக்கும் 3 பாட்டு வரைக்கும் பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அடுத்து 4வது பாட்டோட என்ன ஆகும், உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 3 பாட்டு வரும், ஓகேங்களா? ஸோ அது தொடர்ச்சியாக வந்து 2 நாளில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்த டாபிக் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு சிம்பிளிஃபிகேஷன் எடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இல்லை ரேஷியோ, ஓகேவா? ஸோ எது வேணா எடுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் நம்ம எடுத்தோம்னா ரொம்ப லாங் ப்ராசஸ், ஓகேங்களா? ஸோ அது முடிக்கிறதுக்கே 1 வீக் கிட்ட ஆகிடும், ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து அடுத்து சின்ன சின்ன டாப்பிக்லாம் கொஞ்சம் கஷ்டமான டாபிக் சின்ன சின்னதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனாக ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோட சந்திக்கலாம். இது கிறிஸ்தவ பார்க்கலாம் உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.